Welcome to Makkal Junction YouTube channel. Makkal Junction நேயர்களுக்கு வணக்கம். நான் அக்ரிவால்ல இருந்து முத்துசாமி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படினா வரக்கூடிய 2022 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு, அதாவது நியூ இயர் 2022 நியூ இயர் முன்னிட்டு, வரக்கூடிய தை திருநாளை முன்னிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சிறப்பு சலுகை, அதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்ல நம்ம என்ன அக்ரிவால்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா, பிரஸ்கட்கெல்லாம் ஒரு 35% வரைக்குமான ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ 35% அப்படினா எவ்வளவுல இருந்து எவ்வளவு நீங்க வரைக்கும் பண்றீங்க அப்படினா, அதாவது ஒரு 24000 ரூபாய்க்கு மதிப்புள்ள, அதாவது ஒரு பிரஷ் கட்டர், அது கூட பாத்தீங்கன்னா ஒரு 11 விதமான அட்டாச்மெண்ட்ஸோட 24000 ரூபாய் இருக்கக்கூடிய பிரஷ் கட்டர் நீங்க 35% நீங்க ஆஃபர் அப்படின்னா ஒரு 8000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஒரு 16000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அதில் அந்த 24000 ரூபாய்க்கு என்ன 11 விதமான அட்டாச்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நைலான் டேப்ன்கோ கொடுக்குறோம். நைலான் டேப்ன்கோ பொறுத்த வரைக்கும் நம்ம புல்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறக்கு, அதாவது தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஸ்டெம்மு வந்து லைட்டாக இருக்கக்கூடிய கலையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம நைலான் டேப்ன்கோ யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D பிளேடு கொடுக்குறோம். 3D பிளேடு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெம்மு கொஞ்சம், அதாவது தண்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய கலையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு 3D பிளேடு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் டேப்ன்கோ கொடுக்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கலையெல்லாம் வந்து கட் பண்ணி வரதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்தது 8 டீத் பிளேடு கொடுக்குறோம். அந்த 8 டீத் பிளேடு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மாடுகளுக்கு தேவையான தீவன தட்டு அறுவடை பண்ணுறக்கோ, இல்லை மல்பெரி குச்சி இதை மாதிரி இருக்குன்னா குச்சி ஸ்டெம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, கட்டை மாதிரி இருக்குது, அதையெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 8 டீத் பிளேடை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா களை வெட்டக்கூடிய அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைப் 4 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைப் 4 அப்படிங்கிறது கொத்து டைப் இருக்கக்கூடிய ஒரு களை வெட்ட அட்டாச்மெண்ட், அதாவது இந்த பிளேடு மட்டும் வரும். உங்களுக்கு அடுத்து இந்த டைப் 2 வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா கேஜுவல் டைப் இருக்கக்கூடியது, இந்த கீர் பாக்ஸோட சேர்ந்து வந்துடும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், எதுக்காக 2 அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் களை வெட்டுறது கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த கேஜுவல் டைப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சைலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆழம் கம்மியாக போகும், அதாவது ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு தான் வந்து இது ஆழம் போகும். ஸோ 2 இன்ச்சு ஆழம் எப்போ போகும் அப்படின்னா, நம்ம இந்த களை வெட்டுறதை பொறுத்த வரைக்கும் மண் வந்து ஒரு 40% ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம பிரஷ் கட்டோட கல்டிவேட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 52cc இயங்கக்கூடிய ஒரு மினி சின்ன ஒரு பிரஷ் கட்டு, அதில் யூஸ் பண்ணக்கூடிய கல்டிவேட்டருங்கிறனால நம்ம வந்து ரொம்ப காடு வந்து இறுகி இருக்குது, சாயில் வந்து ரொம்ப கிளேஸ் ஆயில் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பவர் வீடர் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்காது. ஸோ ஏன்னா நிறைய கஸ்டமர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி வாங்கிட்டு போனேன் ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு எஃபிஷியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா, மண் வந்து ஒரு 40% ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மண் கொஞ்சம் லூஸ் ஆயிலாக இருக்கணும். அந்த மாதிரி ஏன்னா இப்போ ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தென்னந்தோப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, தென்னம்பலை நட்டப்போ அது வந்து உழவு ஓட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த தோப்பு வந்து உழவே பண்ணியிருக்க மாட்டாங்க. மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டத்தை ஒரு ஏட்ட இழுகி கிடக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல கொண்டு போய் நம்ம இந்த டைப் வீடரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மண்ணை வந்து கிளறாது. ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40% ஈரப்பதம். இப்போ நம்ம வந்து ஆள் விட்டு இது வரைக்கும் களை கொத்திருப்போம்ல, களை கொத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ இன்னைக்கு தண்ணி போச்சுன்னா ஒரு 2வது நாள் 3வது நாள் களை கொத்துவோம். அப்போ என்ன ஆகும், ஒரு 100%ல் ஒரு 40% ஈரப்பதம் இருக்கும். அந்த மாதிரியான ஈரப்பதம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கல்டிவேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 11 அட்டாச்மெண்ட் என்ன கொடுப்போம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பேடிகார்டு கொடுத்துருவோம். இந்த பேடிகார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அறுக்கக்கூடிய தீவன தட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஒதுக்கி விடுறதுக்காக இந்த பேடிகார்டு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கிரீஸ் கன் எதுக்கு அப்படின்னா, இந்த வீடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடருக்குலாம் கிரீஸ் அப்ளை பண்ணும். அதுக்காக வந்து இந்த கிரீஸ் கன்னும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூர் நிப்புலும் வந்து இந்த கிரீஸ் கன்னோட நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஒரு சேஃப்டி கார்டு, டூல் கிட்டு, ஒரு ஸ்பார்க் பிளக்கு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 அட்டாச்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ என்ன பண்ணி வந்து 35% வந்து நீங்கள் வந்து அக்ரிவால்ட் வந்து இப்போ நீங்கள் ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே ஃபார்மர் கொடுக்கலாம்ல, அதாவது 35%னா ஒரு 24000 ரூபாயிலிருந்து 16000, தோராயமாக ஒரு 8000 வரைக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து விலையை வந்து குறைச்சி கொடுக்குறீங்க. இதை வந்து அப்போ உங்களால் சாத்தியம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே வந்து நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எதுக்காக நாங்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த விலையை குறைச்சிருக்கோம் அப்படின்னா, வரக்கூடிய தை மாதம் ஒரு புதிய ஷோரூம் வந்து நம்ம வந்து அக்ரிவால்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம அக்ரிவால்ட் வாடிக்கையாளர்களுக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தேதி உங்களுக்கு 17/12/2021 வரக்கூடிய தை மாசம், அதாவது உங்களுக்கு ஜனவரி 30 வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஆஃபர் மட்டும் இல்லை, இது கூட பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான பவர் வீடர்ஸும் சரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அப்டு, அதாவது 1%லேருந்து உங்களுக்கு 35% வரைக்குமான அதிகப்படியான ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அதிகப்படியான ஆஃபர் அப்படின்னா 35%ங்கிறது இந்த பிரஷ் கட்டருக்கு தான் வந்து 35% கொடுத்துருக்கோம். மற்ற பவர் வீடருக்குலாம் பார்த்திங்கன்னா 10%, 15% அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன எங்கள் வாடிக்கையாளர் அக்ரிவால்ட் வாடிக்கையாளருக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான கிஃப்டெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு கார்டன் ஸ்ப்ரேயர் ஆகட்டும், இல்லை ஒரு கார்டன் டூல்ஸு, இல்லை ஃப்ளை ட்ராப்ஸ். ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து இயற்கை விவசாயிலாம் வந்துட்டாங்க. நம்ம வந்து ரசாயன மருந்தை தெளிக்காமல் நம்ம வந்து காட்டில் இருக்கிற பூச்சியெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளை ட்ராப்ஸோ, இணக்கவர்ச்சி பொறி, இந்த மாதிரியான பொறியில வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து விவசாயத்தில் பூச்சி வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய ஃப்ளை ட்ராப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன கிஃப்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் எங்கள் ஆஃபீஸை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93 610 390 66 அப்படிங்கிற நம்பருக்கும் இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா 97 87 78 39 19 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படினா எங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எடுத்து உங்களுக்கான விவரங்களை கொடுப்பாங்க. சோ அதிலாம நீங்க ஆபீஸ் நேர்ல வர்றீங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வரணும் அப்படினா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு அங்க இருந்து நசியனூர் போற ரோட்ல மஞ்சள் வளாகம் சொல்லி இறங்கணும். அதாவது வெள்ளக்கல் பஸ் ஸ்டாப் அப்படினு சொல்லுவோம். நீங்க இங்க வந்து இறங்கிட்டு கால் பண்ணீங்க அப்படினா நம்ம ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. அதிலாம பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் வளாகத்துல இருந்து உள்ள வரணும். ஒரு 500 மீட்டர் உள்ள நடந்து வரணும். சோ அங்க தான் நம்மளோட ஆபீஸ் இருக்கு. நீங்க உள்ள வர இடத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய தைமாஸ் ஓபன்னு சொன்ன பாத்தீங்களா ஷோரூம் அது பாத்தீங்கன்னா நீங்க மஞ்சள் வளாகத்துல உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்ம ஷோரூம் வந்து இப்போ வந்து வேலையாயிட்டு இருக்கு. அது வரக்கூடிய தை மாசம் வந்து ஓபன் ஆகும். அது இல்லாம இங்க இருக்கிற ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க இல்லையா, இத பத்தி சொல்லுங்க. இது ஆமா சார், இது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு 11 விதமான அட்டாச்மென்ட் சொன்னா பாத்தீங்களா பிரஸ்கெட்ல, அது வந்து நம்ம நார்மலா இன்பில்டா விவசாயிகளுக்கு கொடுத்துறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா மொத்தம் நம்மட்ட ஒரு 25 விதமான அட்டாச்மென்ட்ஸ் வந்து இருக்கு. சோ அதுல அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அட்டாச்மென்ட்ஸ் எல்லாம் தான் இங்க வச்சிருக்கேன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேணுங்கறவங்க அத காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சோ இந்த அட்டாச்மென்ட் அப்படினு பாத்தீங்கன்னா நைலான் டேப் அண்ட் கோ, அதாவது இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியத்துல இருக்கக்கூடிய நைலான் டேப் அண்ட் கோ. சோ இதோட ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 ரூபாய் வரைக்கும் வரும் சார். இது ஒண்ணொண்ணு 450 ரூபாய் வரும் சார். இது சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நைலான் டேப்புங்க மாதிரியே ஒரு 6 டீத் இருக்கு, அதாவது 6 டீத் இருக்கக்கூடிய ஒரு பிளேடு. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம செயின் டேப்புங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே போல் புல்லெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த செயின் டேப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செயின்ஸா சார். இந்த செயின்ஸா பற்றி நம்ம நிறைய டெமோ வீடியோலாம் போட்டிருப்போம். இந்த செயின்ஸா வந்து எவ்வளோ அகலம் இருக்கக்கூடிய மரத்தை வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு அதிகபட்சமாக 6 இன்ச்சு டயா இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்ணி இதை அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த தேக்கு மரம் சவுக்கு மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளையை கவாத்து பண்ணுறதுக்காக இந்த செயின்ஸா வந்து பயன்படுத்தலாம். இந்த செயின்ஸா ஓட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2800 ரூபாய் வரும் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் பம்பு. இந்த வாட்டர் பம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டெமோ வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கும். ஸோ இந்த வாட்டர் பம்பு நம்ம வந்து தண்ணியெலாம் டேரெக்டாக முழுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த வாட்டர் பம்பு தண்ணி உரியும். ஸோ இந்த வாட்டர் பம்புலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சக்ஷன் ஹவுஸ் ஒரு 10 அடிக்கோ 5 அடிக்கோ போட்டு நம்ம தண்ணி எடுக்கலாம்னு பார்த்தா தண்ணி எடுக்க முடியாது. ஆனால் வெளியே அவுட்புட் பார்த்தீங்கன்னா 100 அடி வரைக்குமே தண்ணி தள்ளும். ஆனால் இந்த வாட்டர் பம்பு தண்ணி உரியணும் அப்படின்னா இந்த வாட்டர் பம்பு வந்து டேரெக்டாக இந்த ஃபுட்பால் இருக்குது பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக போய் தண்ணியில் முழுகிற அளவுக்கு வச்சிருந்தா மட்டும்தான் இந்த வாட்டர் பம்பு வந்து தண்ணியை உரியும். ஸோ இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 வரும் சார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெட்டிலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெட்டிலர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல சக்சஸ்ஃபுல்லா இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் வந்து ரொம்ப இறுகி இருக்கு, இல்ல வந்து காட்டுல நிறைய கல் இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பிளேட் எல்லாம் வந்து சீக்கிரம் வந்து கலண்டு போயிடும். சோ அப்படிங்கும்போது இந்த வெட்டிலர் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க, ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா மண் வந்து லூஸ் ஆயிலாக இருக்குது, நல்லா வந்து பொதுப்பான மண் காடாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அதே போல் கல் இல்லாத காடு அப்படின்னா இந்த வெட்டிலர் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் மண் இறுகி இருக்குது கல் காடு அப்படின்னா அந்த வெட்டிலர் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு பயன்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேடி வீடர். ஸோ இந்த பேடி வீடர் பொறுத்த வரைக்கும் 6500 ரூபா காஸ்ட் வரும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிலங்காட்டில் வந்து களை எடுக்கிறதுக்கு எப்படியா நம்ம நடவு செஞ்சுருந்தால் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல் வந்து ஒரு வரிசை நடவாகவோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த பேடி வீடரில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் சார், ட்ரம் சீடரில் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ட்ரம் சீடரில் நீங்கள் வந்து விதைப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேடி வீடரை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் சார். ஓகே, நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இதை இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. மானியம் ஏதாவது உண்டா சார்? மானியம் உண்டு சார். மானியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் வீடர்ஸ்க்கு எல்லாமே வந்து இப்போ மானியம் பண்ணி கொடுத்துருக்கோம், கவர்மெண்ட் சப்சிடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அப் டூ பார்த்தீங்கன்னா 40 to 50% வரைக்குமே வந்து சப்சிடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு 500 விவசாயிகள் அல்லது 1000 விவசாயிகளாக சேர்ந்து ஒரு விவசாய உற்பத்தியாளர் குழுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விவசாய உற்பத்தியாளர் குழு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100%, அதாவது 100% மானியமும் கிடைக்கும். அந்த 100% மானியமும் எல்லாத்துக்குமே கிடைக்காது. அந்த குழுவில் ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்னு ஒரு ஃபண்ட் வரும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு முழு, அதாவது ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ள பார்விடர்னா நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் கொடுத்துரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய 10 விவசாயிகளும் அதை பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் சார். ஓகே, ஓகேங்க, ஓகே, நன்றி சார்.